வணக்கம் நண்பர்களே, எனக்கு சோறு தான் முக்கியம்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு சுற்றினாலும் காலையில் எனக்கு டிஃபன் தான் முக்கியம்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் தனியாகவே இருக்கதாங்க செய்யுது. அது ஒவ்வொரு நாள் காலையிலையும் வெரைட்டியாக ஏதாவது ஒரு டிஃபன் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து சிறப்பாக அமையுன்றது அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதுலேயும் இந்த தோசை வடகறி இந்த காம்பினேஷன் இருக்குது பாருங்களேன், அது வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி நான் வெளியே போய் சாப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு வடகறி மேலே இந்த ஆசையில் நான் வீட்டில் வந்து பண்ணி பார்த்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சிலம்பரசன், இது பாக்கெட் மை. மல்லிகைப்பூக்கு பேர் போன மாதிரி இல்லை, மல்லிப்பூ மாதிரி இருக்க இட்லிக்கும் பேர் போன ஒரு ஹோட்டல் வந்து இருக்குங்க. அந்த ஹோட்டலில் வந்து சரி அந்த மல்லிப்பூ மாதிரியான இட்லி எப்படி சாப்பிட்லான்னு போக, அது தீந்து போகிற காரணத்தால் வடகறி வித் தோசை வந்து நான் ஆர்டர் பண்ணேன். பசியில் இருந்த நிலையால் நிஜமாகவே அந்த வடகறி வந்து அவ்வளோ ருசியாக இருந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வந்து நம்மளால் பேஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த வடகறி வித் தோசை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதை வந்து வீட்டில் செஞ்சே பார்க்கணுங்கிறக்காக வீட்டில் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து வடகறிக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். அதுக்கு என்னென்ன நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோவே கொடுத்துறேன். ஏன்னா இது வந்து குக்கிங் சேனல் கிடையாது, எனக்கு குக் பண்ணுறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது. அந்த கடையோட மாஸ்டர் ஷெஃப் சொன்ன எல்லா ஐட்டத்தையும் வந்து நாங்கள் ஒன்றுனா பார்த்து பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அவர் சொன்ன மாதிரி அரைச்சி அதில் கை கூட கழுவுறதை அவன் மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ அந்த டேஸ்ட் எப்படி வருங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அந்த வடகறி வந்து எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு. வடகறி ஒரு பக்கம் ரெடியாகிட்டு இருக்கும்போது ஒரு கரண்டி மாவை எடுத்து அதை இன்னொரு தோசைக்கல்லில் ஊற்றி அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெய் அது மேலே அப்படி லேசாக அப்படி கொட்டுறோம் அப்படி தெளிக்க விட்டு அது வந்து ஒரு முருகலாக சுட்டு எடுக்கும்போது ஒரு வாசனையோடு அந்த தோசை ரெடியாகும் பாருங்கள். அது இன்னமும் வந்து நம்ம பசியை வந்து தூண்டக்கூடிய அளவில் இருக்குங்க. இப்போ முறுமுறு தோசையும் ரெடி, வடகறியும் ரெடி. ஆனால் நான் எதிர்பார்த்த டேஸ்ட் வந்து அந்த வடகறியில் வரல. வேறு வழியே இல்லாமல் அந்த கடைக்காரர்கிட்டே போய் ஆனால் நான் எதிர்பார்த்த வடகறியோட டேஸ்ட் இதில் வரல, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டனால என் மேலே பாவப்பட்ட ஒரு ஒரு ரகசியத்தை என்ன சொன்னார், தம்பி நீ இதுக்கு வந்து முருகனான புதுசாக ஒரு வடையை போட்டு செய்கிறத விட நேற்று போட்டு மீந்தம் இருக்க ஒரு வடையில் வந்து செஞ்சு பாருங்கள், அதுதான் வடகறிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும்னு சொன்னார். அதே மாதிரி நேற்று போட்ட பழைய வடையில் நூல் வர்றதுக்கு முன்னாடி அதை எடுத்து நான் வந்து வடகறியாக ட்ரை பண்ணேன். உண்மையிலேயே வந்து அதுதான் அதோட ரகசியமாகவே இருக்குது. அந்த பழைய வடையில் வர டேஸ்ட் வந்து புது வடையில் வரமாட்டேது. ஓ மை காட், நான் பழைய வடையை தான் ரசித்து சாப்பிட்ருக்கேங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஆனால் டேஸ்ட் செம்மையாக வந்துச்சு. இதுமாரி அடுத்த ஒரு ரகசியத்தோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் சிலம்பரசன், இது பாக்கெட் மேக்கு.